செய்தி உரையாடல். இன்றைக்கும் நிறைய பரபரப்பான செய்திகள் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா சென்னைக்கு அருகில் வந்த வேற்றுக்கிரகவாசிகளின் பறக்கும் தட்டு, அதுக்கப்புறம் சீமான் செருப்பால் அடிப்பேன் என்று சொன்னதன் பின்னணி, அதற்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகு விவாகரத்து செய்யும் கெனடியன் பிரைம் மினிஸ்டர் போன்ற பல செய்திகள் இருக்குது. முதலாவதாக சீமான் இன்றைக்கி வந்து சிறுபான்மையினாலே செருப்பால் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. சிறுபான்மையினர்னு சொன்னால் நான் செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது எந்த கான்டெக்ஸ்டில் சொன்னார், எங்கே சொன்னார், ஏன் சொன்னார்? இன்றைக்கி தீரன் சின்னமலை அவர்களோட பிறந்தநாள் விழாவில் அவர் சிலைக்கு மாலையிட வந்தார் சீமான். இப்போ பத்திரிகையாளர் சந்திக்கும் போது இந்த கடந்த சில நாட்கள் அந்த சிறுபான்மையினர் சர்ச்சையை குறித்து கேள்வி கேட்கும்போது சிறுபான்மையர்னு ஒரு பத்திரிகையாளர் சொன்னார். யார் சிறுபான்மையார், எந்த அடிப்படையில் சிறுபான்மைன்னு சொல்கிறீங்க, மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மைன்னு பிரிக்கிறதே மனிதநேயமற்றது, அவர்கள் எல்லாரும் தமிழர்கள், எல்லாரும் அவங்கள சிறுபான்மைன்னு சொல்கிறவங்க நான் சிறுபால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, சீமான் என்ன சொல்கிறதை பார்ப்போம். இன்றைக்கி இந்துவாக இருக்கிற நாளைக்கு நான் இஸ்லாமாக மாறிடுவேன், இஸ்லாம் இருக்க நான் கிறித்துவனாக மாறிடுவேன், ஆனால் தமிழனாக இருக்க நான் தெலுங்குனா மாற முடியுமா, இல்லை கன்னடாக மாற முடியுமா, இல்லை போச்சுபுரி பீகாரியாக மாற முடியுமா? அப்புறம் தேவையில்லாத ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி சிறுபான்மை என்ன சிறுபான்மை? நேற்று என் அன்பு சகோதரன் ஏஆர் ரகுமான் யார், திலீப்பு, இன்றைக்கி யார், ஏஆர் ரகுமான். நேற்று பெரும்பான்மை, இன்றைக்கி சிறுபான்மையா? இதெல்லாம் கேவலம் அல்ல உங்களுக்கு. என்னுடைய அப்பா இளையராஜா பெரும்பான்மை, யுவன் சங்கர் ராஜா நான் சிறுபான்மை, போன வாரம் அவர் பெரும்பான்மை, இந்த வாரம் அவர் சிறுபான்மை. இந்த மாதிரி உலக பைத்தியக்காரத்தனை எங்கேயாவது இருக்கா தம்பி? இருக்கா? வந்தவன் போனவெல்லாம் சிறுபான்மை வச்சுக்க செருப்பு கழட்டி அடிச்சுருவேன் நான் சொல்கிறேன், வெறி கொண்டுருவேன் நான். எதுக்கு நீ இதை பேசிக்கிற, யார் சிறுபான்மை? இந்த சிறுபான்மைன்னு சொல்கிறவனே சொல்கிறேன், சிறுபான்மைன்னு ஏன் சொல்கிறேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எப்படி சிறுபான்மை? தவறுன்னு தெரிஞ்சபோது சுட்டி காட்டுறதுக்கு பிள்ளைக்கு கடமை இருக்குல்ல. எங்கள் அப்பா செய்கிறது, எங்கள் அம்மா செய்கிறது, எங்கள் பெரியப்பா சித்தப்பா செய்கிறது தப்புன்னா தப்புப்பான்னு நான் சொல்லணும்ல? நீ கேளு, கேட்காம போ, ஆனால் பிள்ளையின் கடமை நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேலே ஓவம் இருக்கும். நான் சொல்கிறேன், எனக்கு சரியின்படுது சொல்கிறேன், எனக்கு உரிமை இருக்குது, உன்னோட உறவு இருக்குது, உன் மேலே அன்பு இருக்குது, என்னுடைய பேரன்பின் வெளிப்பாடு தான் இது. என்னுடைய பெரும் கோபத்தில் இருக்கிற பேரன்பை நீ புரிஞ்சுக்கலைன்னா நீ என் உறவினனே இல்லை. அதற்கு அடுத்தது திருமுருகன் காந்தி சீமானுக்கு தக்க பதிலடி. என்ன சொன்னார் திருமுருகன் காந்தி? திருமுருகன் காந்தி வந்து அவர் பேசின பேச்சே முதல்ல அருவருக்கத்தக்க பேச்சு அப்படின்னு அவங்களோட ப்ரெஸ் ரிலீஸில் குறிப்பிட்றாங்க. ரெண்டாவது வந்து இந்த மாதிரியான போக்கு வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை குறிவைக்கும் ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு ஆதரவாகவும் சிறுபான்மை இஸ்லாமிய கிறித்துவ சமூகத்தினரை பொது சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தவும் உதவும் அப்படிங்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி ஆவணத்தில் வந்து இஸ்லாமியர்களை எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும் என்றும் இஸ்லாமியர்களை தமிழர்களாக நாங்கள் ஏற்கவில்லை என்றும் கூறியதே இப்படி அவங்க குறிப்பிடுறாங்க. அதற்கு இந்த மாதிரியான பேச்சுக்கு அடிப்படையாக இருக்கின்றாங்க. ரெண்டாவது, தனக்கு வாக்களிக்கவில்லை என்றால் அவர்களின் பிரச்சனைக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்பது வெறுப்பை விதைக்கும் செயலாகும். வாக்களிப்பதை ஜனநாயக கடமையாக கருதும் மக்கள் அந்த வாக்கை யாருக்கு செலுத்துவது என்ற ஜனநாயக உரிமையையும், அப்படியாக செலுத்தப்படும் வாக்கை வெல்வதற்கான ஜனநாயக வழிமுறைகளை கட்சிகளுக்கும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. தனக்கு வாக்களிக்காத காரணத்தினால் ஒரு குறிப்பிட்ட சாராரை இழிவுபடுத்தி பேசுவது ஜனநாயக விரோத செயலாகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டாவது, முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் இந்துக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து சாத்தானின் பிள்ளைகள்னா உங்களுக்கு வாக்களிக்காத இந்துக்கள் யாரோட பிள்ளைகள்? நீங்கள் வந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களுடைய வாக்கையும் வேணான்னு சொல்கிறீங்க, இதே மாதிரி நாடாரு கவுண்டரு இவங்களோட வாக்கெல்லாம் வேணான்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். நீங்கள் இஸ்லாமியர்கள் பிரச்சனையை திமுக தீர்க்கலை, அப்போ இஸ்லாமியர்கள் எல்லாம் சாத்தான் பிள்ளைகள் சொன்னால் இந்துக்களின் பிரச்சனையை திமுக தீர்க்கலை, அப்போ இந்துக்கள் யாரோட பிள்ளைகள்? இவங்களோட போராட்டத்தில் சீமான் அவர்கள் பங்கெடுக்கல், என்ன பிரச்சனை? திமுகவோட தான் நீங்கள் எதிர்க்கிறீங்க, ஏன் இஸ்லாம் அமைப்புகளை எதிர்க்கிறீங்க? இஸ்லாம் அமைப்புகளை ஏன் சேர்றதில்லை? நீங்கள் பிஜேபியா? இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்துத்துவ அரசியல் நம்மளுக்கு பெரிய எதிரியாக நிற்கிது. அது தமிழ் மொழியை அழிக்கிறது, இந்தியை திணிக்குது, தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்குது. அதுக்கு எதிராக எல்லாரும் ஒன்றா நிற்போம், நம்ம பிரச்சனை அப்புறம் தீர்த்துக்குவோம். இதில் என்ன தப்பு இருக்க போகுது? இதில் கிறிஸ்தவரையும் அவனையும் குறை சொன்ன என்ன ஆகிடப்போகுது? எல்லாருமே நீங்கள் மொத்தம் முதல் குறை சொல்லாதீங்க. மக்கள் முட்டாள்கள் அல்ல, பாதிக்கப்படுகிறார்கள், நேரடியாக பாதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு ரேஷன் கார்டு பிரச்சனையிலிருந்து சிலிண்டர் பிரச்சனையிலிருந்து எல்லா பிரச்சனையும் காரணம் டெல்லியில் இருக்கக்கூடிய கொள்கை திட்டம் தான். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, எது பிரச்சனை? இன்னைக்கு சாப்பாடு பஞ்சம் வரப்போகுது, அவ மோடி சர்க்கார் பிரச்சனையா, இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுறது, கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடுறது பிரச்சனையா? இஸ்லாமியர்கள் அமைப்புகள் நடத்தக்கூடிய போராட்டங்களில் நீங்களே பங்கெடுக்கவில்லை,
இஸ்லாமிய தலைவர்களை, இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கின்றன, 36 இஸ்லாமிய அமைப்புகளோட கூட்டமைப்புகள் இருக்கின்றன, அவர்களை உங்கள் மேடையில் ஏன் நீங்கள் அனுமதித்தது கிடையாது? அன்றைக்கு தேர்தல் மட்டும்தான் முக்கியம், மக்கள் பிரச்சனை இரண்டாம் கட்டம் என்று என்பதைத்தான் நீங்கள் தொடர்ச்சியாக நிரூபித்திருக்கிறீர்கள். பிற நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லா கட்சியும் போல நீங்களும் ஒரு சராசரி கட்சி என்பதைத்தான் இந்த சமயத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இந்த நாடார் சமூக மக்களே, கொங்குமாலத்தில் இருக்கக்கூடிய கவுண்டர் சமூக மக்களே, நீங்களெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட மாத்தி மாத்தி காங்கிரஸுக்கும் திமுக ஓட்டு போட்டதுனால தான் இப்படி கெட்டு போயிட்டீங்கன்னு நீங்க சொல்லிட முடியுமா? அப்படி நீங்க சொல்ல முடியுமா? அவங்களால அரசியலில் மதம் கலக்கக்கூடாது, அரசியலில் ஜாதி கலக்கக்கூடாது. அரசியலில் மதத்தையும் ஜாதியும் கலப்பது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கிறது. இந்த பணியை நீங்களும் செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். அதுக்கடுத்து இந்த ஷேக், சொல்லுங்கள் ஷேக், அந்த வேற்றுக்கிரக விண்கலம் சென்னைக்கு பக்கத்தில் வந்துட்டு போயிருக்கு. அதை வந்து ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி பார்த்துருக்கிறாரு. அவர் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருந்தவர். அவர் தான் அந்த செய்தியை வெளி சொல்கிறாரு. ஆனால் அமெரிக்காவில் வந்த அதே நாள் தான் இங்கேயும் வந்திருக்கு. July 26 தான் இங்கேயும் வந்திருக்குது. அவர் என்ன பார்த்தாரு, என்ன சொன்னார்? முட்டுக்காடில் ஓய்வு பெற்ற முன்னாள் சிபிசிஐடியோட டிஜிபி திரு பிரதீப் லீப் வந்து தன்னுடைய மனைவியோட கடற்கரையில் இருக்கும்போது வானில் 3 ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு பயங்கர வெளிச்சத்தோட வருது. இவர் வந்து அது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி தன்னோட ஐஃபோன்லேருந்து புகைப்படம் எடுக்கிறாரு. புகைப்படத்தில் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் பதிவாகுது, அந்த ஒளி வந்து பதிவாகலை அப்படின்னு நம்மளோட பேட்டியில் குறிப்பிட்டார். ரெண்டாவது வந்து, நான் அன்றைக்கி எடுக்கும்போது எதுவுமே இல்லாத மாதிரி வெறும் வானம் மாதிரி தான் இருந்தது. அடுத்து 2 பின்னாடி நான் அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் பதிவாகிருக்குது, ஆனால் வந்து அந்த ஒளி அப்படிங்கிறது பதிவாகலை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்னதுக்கப்புறம் இந்த விஷயம் பேசுபொருளாகி யூஎஃப்ஓ பற்றி ஆய்வு பண்ணுற பல்வேறு ஆய்வாளர்கள் இதை பற்றி பேசிகிட்ருக்காங்க. அவருடைய என்ன அந்த பேட்டியோட சுருக்கத்தை பார்ப்போம். நான் அங்கே உட்காந்து இந்த சோஷியல் மீடியாவுக்கு ரீல்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணோம். ஓகே. அப்போது நாங்கள் ரெண்டு பேரும் லெஃப்ட் திரும்பி பார்க்கும்போது ஒரு ரொம்ப பிரைட் லைட், வெள்ளை கலரில் ஒளி. ஓகே. டெய்லைட் தான் அது, அந்த 5:30 நேரம் பிரைட் லைட்டு, மரம் மாதிரி பெருசாக இருந்தது. ஓகே. ஒரு மர்மமான மரம் சொல்லலாம், ரொம்ப பிரைட் லைட். ஸோ நான் நினைக்கிறேன் டிடக்ஷனில் இந்த 4 வாகனங்கள் மேலே ஒரு ஹெட்லைட் மாதிரி நடுவு இருக்குது. அந்த 4 லைட்டும் இந்த இவங்க இந்த ஒரு ஏர்ஃபோர்ஸ் இல்லையா ஃபார்மேஷனில் ஜெட்டு ஃப்ளை பண்ணுறது இல்லையா, அதே மாதிரி ஃபார்மேஷனில் ஃப்ளை பண்ணுறாங்க. ஓகே. அந்த 4 லைட்டு கன்வர்ஜ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இது ஒயிட் டேஸ்லிங் மரம் மாதிரி கிரியேட் ஆகுது. பட் அந்த லைட்டு இது ஃபோட்டோவில் தெரியல. பட் அது அன்றைக்கி எனக்கு ஒன்றுமே தெரியல, ஜஸ்ட் அந்த ப்ளூ ஸ்கை, கிளியர் ஸ்கையாக இருந்தது. அந்த ப்ளூ ஸ்கை மட்டும் தான் தெரிஞ்சது. அப்போது இல்லை ஒன்றும் கிடைக்கலன்னு நினச்சேன். அது ஒரு மர்மமாக இருக்குன்னு நினச்சேன். பட் ஒரு ஃபியூ டேஸ் பிறகு ஒரு சிந்தனையில் நான் வந்து இது கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தேன், விரல் இப்படி ஜூம் பண்ணி பார்த்தேன். அப்போ எடுத்த ஃபோட்டோவை திரும்ப பார்க்கும்போது ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தப்போ தான் இது திடீர்னு 4 இது. அப்போ தான் நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணேன். சிலர் சொன்னால் இது குருவிகள் இருக்கலாம்னு, பேர்ட்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ இந்த லாஸ்ட்டாக ஒரு 4-5 இது தொடர்பாக நிறைய படிச்சிருப்பீங்க. இந்த தரவுகள் எடுத்து, இந்த 61 வருஷம் தெரியாத சில விஷயங்கள் இந்த 48 அவர்ஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டேன், ஆஸ்திரேலியா டு அமெரிக்கா. ஓகே. அதுக்கடுத்தது டிடிவி தினகரன். இன்றைக்கி வந்து எப்போதுமே டிடிவி தினகரன் ப்ரெஸ் மீட்னா அதில் ஏதாவது ஒரு ஃபன் இருக்கும், நகைச்சுவை இருக்கும். இன்றைக்கி வந்து சரியான நகைச்சுவை போல இருக்குது. என்னாச்சு? இன்னைக்கு செல்லூர் ராஜா அவர்கள் வந்து முதல்ல தெர்மோகோல் விஞ்ஞானியாக இருந்தார், இன்னைக்கு கூந்தல் ஆய்வாளர் ஆகிட்டாரு. எந்த கான்டெக்ட்ல சொல்றாருன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி செல்லூர் ராஜா அவர்கள் பேசும்போது ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் இணைஞ்சிருக்காங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் தலையில் இருந்தால் தான் மயிறு, சரி தலையில் இருந்தால் தான் முடி, கீழே விழுந்துட்டா மயிறு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசியிருக்காரு செல்லூர் ராஜு. அது சம்பந்தமாக இன்னைக்கு அந்த தீரன் சின்னமலை அவர் பிறந்தநாள் விழாவுக்கு மாலையிட வரும்போது பத்திரிகை சந்திச்சப்ப இது சொல்கிறாரு. முன்னாள் தெர்மோகோல் விஞ்ஞானி, தெர்மோகோல் விஞ்ஞானி இப்போ கூந்தல் விஞ்ஞானி ஆகிட்டாரு. ஓகே. டிடிவி சொன்னதையும் பார்ப்போம். தெர்மோகோல் செல்லூர் ராஜு, விஞ்ஞானி செல்லூர் ராஜு, இப்போ எவ்வளோ நாளாக முடி விற்க போகிறாரு, இப்போ முடியை பற்றி விஞ்ஞானியாக கூந்தல் விஞ்ஞானியாக மாறிட்டு இருக்காரு. இவர்களை நான் எதுவும் சொல்லிட்டேன்னா, செல்லூர் ராஜு தான் வந்து அம்மாவுடைய கொடநாட்டில் நடந்த கொலை கொள்ளைக்கு சமம் அது பின்னணியில் உள்ளவர் செல்லூர் ராஜுன்னு சொன்னோமா, யார் என்று தெரிந்து வைத்திருக்கின்ற
மக்கள் எல்லாம் சந்தேகப்படுகின்ற பழனிசாமின்னு ஏதாவது உணர்த்த சொல்லுமா? ஏன் இப்படி பயப்படுறாங்க? பயத்தில் உளறாங்க. வா, ஒரு அமைச்சராக இருந்தவர், ஒரு அரசியல்வாதி ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாங்களே, அப்போனா அவங்க பயப்படுறாங்கன்னு அர்த்தம். ஜெயக்குமார் எதுக்கு சந்தில் சிந்து படணும்? நாங்கள் என்ன ஜெயக்குமார் தான் குடநாடு கொள்ளைக்கு காரணம் அப்படின்னு சொன்னோமா? அப்படி இருக்கிறப்ப ஜெயக்குமார் எதுக்கு எங்கள் கட்சியை பற்றி, எங்கள் கட்சி அச்சானியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்? ஏன்னா இவங்க அண்ணன் எடப்பாடி வந்து தலையில் தொப்பி போட்டால் எம்ஜிஆர் ஆகிடுவாரா? எத்தனை அவங்க யார் தங்களை பற்றி புரியாமல் அந்த கட்சியை அபகரித்து வச்சிருக்கிறதுனால, அந்த சின்ன இருக்கிற திமிருனால, பணத்திமிருனால, ஊழல் முறைகேடுகளால் ஈட்டிய, அவர்கள் செய்த தவறுகளால் ஈட்டிய பணத்திமிருனால் பல பேர் பல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் ஜெயக்குமார் இன்றைக்கி வந்து கார்த்தி நம்மளுடைய அந்த ஓபி ரவீந்திரநாத் பற்றியான அவங்க மேலே வந்து அந்த லேடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, அதை பற்றி ஜெயக்குமார் ரியாக்ட் பண்ணியிருக்கார் இல்லையா? என்ன சொல்லியிருந்தார் அவர்? என்ன சொல்லியிருக்காருனா, அவர் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு நம்புகிறேன், ஓபிஎஸ் பையங்கிறதுனாலேயே அவரை விட்டுறக்கூடாது, தகுந்த ஆதாரங்களெல்லாம் விசாரித்து அவங்க கொடுக்கக்கூடிய ஆதாரங்களெல்லாம் முழுமையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இல்லை, இப்போது அவங்க டிஜிபிட்டே பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக காவல்துறை இதன் மீது நடவடிக்கை எடுக்கின்ற அந்த நம்பிக்கை இருக்குது. காவல்துறை வந்து இதை சுணக்கம் காட்டாமல், இல்லை ஓபிஎஸ் பையன்ற வந்து ஒரு அந்தஸ்தை காட்டாமல், ஒரு பாதுகாப்பு கருதியும், அதே நேரத்தில் அவருக்கு எந்த அளவுக்கு பாலியல் அந்த பலாத்காரங்கள்லாம் வந்து ஒரு சோசியல் இது ஒரு ஒரு செல்ஃபோன் மூலமாக கொடுக்கப்பட்டது, அதெல்லாம் ஆதாரம் இருக்குன்றாங்க. அவர் கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது டிஜிபியுடைய காவல்துறை கடமை. அதுக்கு அடுத்தது சென்னையில் நேற்று முன்தினமும் நடந்த என்கவுண்டர், அந்த என்கவுண்டர் வந்து போலீஸ் ஒரு கதை சொல்லிச்சு. தீனா வந்து உண்மையிலே அவங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொன்னாங்க தீனா? அந்த சோட்டா வினோத்தோட அண்ணன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சம்பவம் நடந்தது வந்து ஈசிஆரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. தங்கியிருந்தவங்கள காவல்துறை ஒரு டீம் கூப்பிட்டு போயிட்டு அந்த கூடாஞ்சேரி அந்த பகுதியில் அந்த என்கவுண்டர் நடந்து ஹோட்டல்லேருந்து பிடிக்கிறாங்க அவங்கள. அவங்கள கூப்பிட்டு போயிட்டு அந்த கூட்டிகிட்டு போயிட்டுனா வாங்க போகலான்னா அரெஸ்ட் பண்ணியா எப்படி? அது அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிறவங்கள அப்படியே அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. போய் அங்கே போயிட்டு திட்டமிட்டு இது ஒரு செயலாக செஞ்சு அதை ஷூட் பண்ணுறாங்க. ஒரு புல்லட் வந்து வெளியில் போகுது, இங்கே நெஞ்சில் பட்டு அந்த பக்கம் போகுதுன்னா அது எந்த அளவுக்கு க்ளோஸ் ரேஞ்ச் அப்படின்னா அப்படி அந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே திட்டமிட்ட செயல் தான். இந்த மாதிரி மாமூல் வாங்க மாட்டார் என் தம்பி போயிட்டு அடிதடி பண்ணிக்கிட்டு, ஆனால் ஒரு கொலை நடந்திருக்குது அதுலேயும் வந்து கூட இருந்தால் தான் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப என் பிள்ளைய வந்து ஒரு ஒன் ஹவர் கூட வச்சிருந்து காமிக்கல, கொண்டு போனாங்க அந்த சம்பவ இடத்துல வந்து பார்க்க கூட அனுமதிக்கல, இதுதான் உங்க பையனா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணோடனே உடனே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ட்ரீட் அவங்க அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்றதையும் பார்ப்போம். அதுக்கடுத்தது வந்து ஷேக் கரூர் மற்றும் கோயம்புத்தூர் இங்கே வந்து மறுபடியும் இடி ரைடு நடந்திருக்குது தொடர்ச்சியாக. இதுவும் நேற்று நடந்த இடி ரைடும் எல்லாமே வந்து நம்ம செந்தில் பாலாஜி தொடர்புடையதாகவே இருக்குது. எப்போ தான் இந்த இடி ரைட் முடியும்? இப்போ நேற்று இன்றைக்கி நடந்த இடி ரைட் பற்றி சொல்லுங்கள். நான்கு இடங்களில், செங்குந்தபுரத்தில் இளந்தளிர் ஃபைனான்ஸ் நிதி நிறுவனம், இவர் வந்து செந்தில் பாலாஜியுடைய உதவியாளர், பேர் சங்கர்,
இவர் வந்து வீட்டில் இல்லை, அவரோட வீட்டை உடைச்சி அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து சின்னாண்டங்கோவிலில் இருக்கிற தனலட்சுமி மார்பிள் நிறுவன உரிமையாளர் வீட்டில் சோதனை நடத்துகிறாங்க. இந்த தனலட்சுமி மார்பிள் நிறுவன உரிமையாளர் வந்து வடமாநிலத்தைச் சேர்ந்த பிரகாஷ். இவர் வந்து ரியல் எஸ்டேட்டும் பண்ணிகிட்ருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்கிட்ட இருக்கிற பணம் வந்து இந்த ரியல் எஸ்டேட்டில் யூஸ் பண்ணப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த கோணத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துகிறதா தகவல். ஓகே, அதற்கடுத்தது கெனடியன் பிரைம் மினிஸ்டர் பற்றியான ஒரு செய்தி, ரொம்ப இன்றைக்கி வந்து இணையத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற செய்தி. என்ன செய்தி அது? கனடா பிரைம் மினிஸ்டர், கெனடியன் பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ, இவங்க மனைவி வந்து சோஃபி ட்ரூடோ, இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டதாக அவர் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணியிருந்தார். இவங்களுக்கு வந்து 2005 வந்து திருமணம் நடந்தது, இவங்களுக்கு 3 குழந்தைகளும் இருக்குது. அதை தொடர்ந்து இவர் என்ன இதை குறித்து என்ன போஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, நீண்ட ஆலோசனைக்கு பிறகு தான் நாங்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிறோம், எங்களுக்கும் எங்கள் குழந்தைங்க ப்ரைவசிக்கும் மதிப்பு கொடுங்கன்னு அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அஃபிஷியலாக டிவோர்ஸ் ஆகும். ஓகே, அதே மாதிரி சந்திரயான் நிலை, இன்றைய நிலை என்ன? அது எதை நோக்கி போயிட்டுருக்கு? அது சந்திரயான் விண்கலம் வந்து August 1 அன்னைக்கு புவிவட்ட பாதையிலிருந்து விலகி நிலவை நோக்கி சென்று கொண்டிருக்குன்னு இஸ்ரோ விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த விண்கலத்தினுடைய முக்கியமான படி என்னென்னா, இந்த புவிவட்ட பாதையிலிருந்து விலகி நிலவனுடைய சுற்றுப்பாதை அடைகிறது தான் முக்கியமான படின்னு சொல்கிறாங்க. அது எதிர்பார்த்ததை விட இன்னும் வேகமாக 28 31 வேகமாக போய் சேர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த விண்கலத்தை வந்து புவி நீள்வட்ட பாதையிலிருந்து விலக்கி இந்த நிலவனுடைய ஈர்ப்பு விசை அந்த பகுதியில் செலுத்துகிற திட்டம் வந்து July 31 அன்னைக்கு நடந்தது. அதுக்கு அடுத்த கட்டமாக August 5 அன்னைக்கு நிலவனோட சுற்றுப்பாதையில் அந்த விண்கலத்தை பம்ப் பண்ணுற அந்த விஷயம் வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க. இதற்கு அடுத்து விண்கலம் அந்த உயரம் வந்து படிப்படியாக கம்மியாகி மெதுவாக திட்டமிட்டபடி August 23 அன்னைக்கு நிலவில் தரையிறக்கப்படும்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அதற்கடுத்தது பீஜிங்கில் வந்து சைனாவுடைய தலைநகரம் பீஜிங், அங்கே வந்து பயங்கர வெள்ளம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தீனா? சைனாவுடைய தலைநகரமான பெய்ஜிங்கில் வந்து 140 இல்லாத ஒரு அளவுக்கு இந்த மழை பதிவாயிருக்கு. அங்கங்கே செம வெள்ளமாக இருக்குது, வீடுகள்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கு, 20 வந்து உயிரிழந்திருக்கிறாங்க, 27 பேர்கிட்ட காணாமல் போயிருக்காங்களாம். இதில் வந்து என்னென்னா, எந்த அளவுக்கு மழை பதிவாயிருக்குன்னா 744.8 mm அளவுக்கு மழை பதிவாயிருக்குது. அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கிற தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்களாம் பாதுகாக்கப்பட்டு முகாம்களுக்கும் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாங்க. இதில் முக்கியமான என்னென்னா, 140 இல்லாத அளவுக்கு தான் இந்த மழை அப்படின்னு சொல்லி. அதற்கடுத்து இன்னொரு முக்கியமான நியூஸ் வந்து ஹார்ட் எமோஜி. ஹார்ட் எமோஜி போட்டால் சிறையா? சிறை அப்புறம் அபராதம். எந்த ஊரில் ஏன் இப்படி ஹார்ட் இமோஜி? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் அறிமுகம் இல்லாத பெண்களுக்கு வந்து நம்ம ஹார்ட் இமோஜி அனுப்பணும் அப்படின்னா சிறை தண்டனையும் அபராதமும் விதிச்சிருக்காங்க. எங்கன்னா சவுதி மற்றும் குவைத்தில். வாட்ஸ்அப்ல அனுப்பினாலும் தானே சமூக வலைதளங்கள் எதனால அனுப்பலாம்? ஹார்ட் போட்டால் இமோஜி அறிமுகம் அவ்வளோதான் அப்படின்றாங்களா? துஷ்பிரயோகம் செய்கிற அளவுக்கு நம்ம எப்படியாவது துஷ்பிரயோகம் சொல்கிறாங்க. நம்ம இதில் வந்து என்னன்னா, 2 சிறை தண்டனை குவைத்தில், 2 சிறை தண்டனை. நம்மளோட மதிப்பில் பார்த்தீங்கன்னா 537,800 சூப்பர் அபராதம். இதே சவுதியில் பார்த்தீங்கன்னா 2-5 வரைக்கும் சிறை தண்டனை. இதில் வந்து 22 ஃபைனு. அதுக்கப்புறம் நம்மளுடைய வெதர், தமிழ்நாட்டோட வெதர் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? இது மழை இருக்குமா இருக்காதா? 6 மழை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழகம் நோக்கி வீசும் அந்த மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தான் இந்த மழை இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 8 வரையும் மழை இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வெப்பநிலை வந்து 100 degrees, குறைந்தபட்ச வெப்பநிலை 84 degrees இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தென் தமிழகம், குமரி, நெல்லை அந்த தென் தமிழக மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் வந்து புயல் இருக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. அது ஷேக், ஹரியானாவில் தொடர்ச்சியாக வன்முறை நடந்துகிட்ருக்கு. சில தினங்களுக்கு முன்பு நம்ம பார்த்தோம், ஒரு மசூதி எரிக்கப்பட்டது, ஒரு இமாம் வந்து கொல்லப்பட்டது. அங்கே இப்போ என்ன டெவலப்மெண்ட்? அந்த நீங்கள் குறிப்பிட்டது அஞ்சுமான் ஜாமா மஸ்ஜிதில் அந்த மஸ்ஜிதை வந்து கொளுத்தி இமாமை கொலை செஞ்சாங்க. இப்போ வந்து அதே நூஹ் மாவட்டத்தில் நேற்று நைட்டு 11:30 விஜய் சவுக் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற ஒரு மசூதி, ரெண்டாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மசூதி, ரெண்டு மசூதியில் தீ பற்றி எரிந்திருக்கு. இதில் வந்து அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் சொல்கிறது, ஒரு பள்ளிவாசலில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்க.
இன்னொன்று வந்து அங்கே இருக்கிற சிசிடிவி காட்சிகளோட அடிப்படையில் யார் வந்து தீ வச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் தேடுறாங்க போலீஸு. 116 பேரை கைது செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் உயிரிழப்பு 6 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இன்னொன்று வந்து அந்த நூகு மாவட்டத்தில் படிப்படியாக அங்கே அந்த 144 வந்து தளர்த்தப்பட்டு வருது. யார் அடுத்த பிரதமர், யார் அடுத்த முதல்வர் அப்படின்ற ஒரு சர்ச்சையை போல் யார் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டுருக்கு. அதை பற்றி திரையுலக பிரமுகர்கள்லாம் கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி யாரெல்லாம் நம்மள்கிட்ட என்னென்ன சொன்னாங்க கபீஷ்? இன்றைக்கு ஒரு படப்பூஜைக்கு வந்திருந்த பேரரசு அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதி அப்படிங்கிறது வந்துட்டு தான் ஸ்டாண்ட் விஜய்க்கான பட்டம் வந்து தளபதி, சூப்பர் ஸ்டாருங்கிறது ரஜினி தான். இங்கே வந்து விவாதிக்கப்பட வேண்டியது வந்துட்டு பட்டங்கள் வந்து யாருக்கு யாராவது வேணாலும் கொடுத்துக்கலாம், அவங்களுக்கான பிஸ்னஸோ இல்லை அவங்களோட வருமானத்தை ஊதியத்தை பற்றி வேணால் விவாதிக்கலாம், பட்டங்கள் வந்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா வந்து நிறையா பக்கத்தில் இருக்க மாநிலங்களில் இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸ் யார் பட்டம் வச்சுருக்காங்களோ அவங்கள விட ஃபேமஸ் ஆனவங்களும் இருக்கிறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் சொல்ல வந்ததோட உள்நோக்கம் என்ன? அவர் மீன் பண்றது நல்ல உத்து கவனிச்சோம்னா விஜய் தான் அவர் வந்து சொல்றாரு. ரஜினியை விட அதிகமாக சம்பாதிப்பது விஜய் அப்படிங்கறத மறைமுகமா சொல்றாருங்கிறத அவரோட ஓவரால் ஸ்பீச் கேட்கல நம்மளுக்கே புரியுது. அது போக மிஸ்கின் சொல்லையில வந்து என்ன, அதோட பேரரசு இன்னொன்று சொல்றது வந்து மீடியாஸ் தான் தேவையில்லாமல் கொம்பு சீவி விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து மீடியா மேலே வச்சாரு. மிஸ்கின் அவர்கள் பேசும் பொழுது ரஜினி அந்த காக்கா கழுகு கதையை பற்றி கேட்கல, நான் அதை பேச்ச கேட்கல, ஆனால் அவர்கள் ரஜினி வந்து பெரியவர் வந்து இந்த கான்டெக்ஸ்டில் இந்த ஸ்பீச்சை பேசியிருக்க மாட்டார். அதே போல் விஜய் அவர்களும் ஒரு பெரிய நடிகர் தான், அவருக்கும் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு நான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு விஜய் முன் வர போகிறதில்ல. ரெண்டு பேருமே நல்ல நடிகர்கள், அவர்களுக்குள்ளே நல்லபடியாக தான் இருக்கிறாங்க, சுற்றி இருக்கிற ரசிகர்களுக்குள்ளே தான் இந்த மோதல் இருக்குது, இது அவங்க தான் தவிர்த்துக்கிறேனோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஜெயிலர் படம் வந்துச்சு, அதை பேஸ்ட் படம் விட்டு நான் போட்டு இப்போ விஜய் ரசிகருக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் ஒரு போட்டியை உருவாக்கிட்டேன். ஒழுங்காக போய்க்கிருந்துச்சு. சூப்பர் ஸ்டார்னு அவர் சொன்னாரா விஜய் சார் சொன்னாரா? எங்கேயாவது ஒரு இடத்துல நான் அந்த இடத்துல சூப்பர் ஸ்டார் சொன்னாரா? 168 படம் நினைக்கிறேன் ஜெயிலர், அவருக்கு 70 வயசு மேலே ஆகிடுச்சு. அந்த விஜய் சூப்பர் ஸ்டார் பட்டம் கூட விஜய் ரஜினி சாராக கேட்டு வாங்கினதில்ல, அது எல்லாம் சிறு அமையன் பட்டங்கள்லாம் தான் சார் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இத்தனை வருஷமாக நம்ம வந்து 40 வருஷமாக ஒரு சூப்பர் ஸ்டார் சூப்பர் சொல்லிட்டு இன்றைக்கி போய் அடுத்த சூப்பர் ஸ்டார்ங்கும் போது தளபதினா விஜய், சூப்பர் ஸ்டார்னா ரஜினி, யாருமே அடுத்த உலக நாயகன், அடுத்த நடிகர் திலகம், அடுத்த புரட்சி திலகம் இது யாரும் சொன்னேன். சூப்பர் ஸ்டார் முன்பு என்ன, அதுவும் அதே ஒரு பட்டம் தானே சூப்பர் ஸ்டாருக்கு நம்பர் 1 அத்தாச்சி இருக்கா? அத்தாச்சின்னா நீங்கள் தெலுங்குல காட்டுங்க, கரண்டு காட்டுங்க. இந்தியா சூப்பர் ஸ்டாரு நார்த்தில் சொன்னால் அமிதாப் பச்சன். இது என்ன இது என்ன வாரிசு பிரச்சனையாங்கிறேன். இது வாரிசா? அரசியல் தான் வாரிசுன்னா இங்கே சினிமா நீங்கள் பட்டத்தை வாரிசுன்னு கூப்பிட்டு பண்ணுறீங்க. நம்ம இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைவிலிருந்து தலைவர் ஆனார்ல, அவர் தலைவர் ஆனதுக்கப்புறம் தான் அவர் தளபதி படத்தை வச்சுட்டார். தவிர தளபதி ஸ்டாலின் இருக்கும்போது அவர் தலைவர் பட்டத்தை வச்சுக்கல. அப்போ இளைய தளபதி அடுத்த தளபதியாக போயிருக்கார், ஸ்டார் சூப்பர் ஸ்டாரால் தளபதி தளபதியாக இருக்கார். ரசிகர்கள் சண்டை போடக்கூடாது, ரசிகர்கள் எல்லாரையுமே ரசிக்கணும், எல்லாருமே அதுதான் முக்கியம் ஆக்சுவலி. அப்புறம் நான் அதாவது அவங்களுக்கு தான் வேறு வேறு மொழி, எங்களுக்கெல்லாம் ஒரே குடும்பம். நாங்கள்லாம் எங்கள் மூத்த வீட்டுக்கு அவர் ஒரு பெரியவர், எங்கள் மூத்தவர் இளையவர் ரஜினிகாந்த் சார் நம்ம விஜய். இதை வெளியே இருந்து சும்மா சும்மா யாராவது ஒரு 2-3 பேர் இழுத்து விடுவாங்க, அப்புறம் அது 4 பேராகவும் அது 10 பேராகவும் இது சண்டை. ஆக்சுவலாக இதெல்லாம் அப்படி பார்க்கக்கூடாது, சண்டை கிடையாது. அவர் அந்த மீனிங்கில் சொல்லியிருக்கவே மாட்டார், நல்லா தெரியும். அப்புறம் தம்பியும் அதெல்லாம் வந்து தலையில் போடாது, அவருக்கும் பெரிய மரியாதை இருக்கு, நல்லா இருக்கும். எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே எல்லாம் மரியாதை இருக்கும், இதை வந்து நம்ம தவறாக எடுத்துக்கூடாது. செந்தில் அவர்கள்ட்ட இதை பற்றி கேட்கல, நான் எல்லாரோடையும் நடிச்சிருக்கேங்க, ஏங்க என்னை உங்களுக்கு இழுக்கிறீங்க, என்னை பெசாமல் விட்டுருங்க, எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. நான் சிவாஜிகிட்டையும் நடிச்சிருக்கேன், ரஜினிகிட்டையும் நடிச்சிருக்கேன், விஜயோடையும் நடிச்சிருக்கேன், ஸோ நான் எல்லாரோடையும் நடிச்சிருக்கேன், எனக்கு இந்த ஒம்பே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாண்டிச்சேரியில் ஒரு நகைக்கடை திறப்பு விழாவில் இருந்த பிரபு என்ன சொல்லியிருக்காருன்னா, சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினி மட்டும்தான், மற்றவர்கள்லாம் ஒரு சிறந்த நடிகர்கள், அதுபோல் வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து அதை ஏற்றுப்போம், ஒரு புது ரத்தம் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. இதுதான் வந்து இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல், இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து. ஓகே, அது எப்பவுமே அந்த குடும்பம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி நேர்களே, மீண்டும் சந்திப்போம் நாளை. நன்றி, வணக்கம்.